வணக்கம் நண்பர்களே சுகமாய் வாழவும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நீங்கள் ஆரோக்கியத்தையும் சகல செல்வ செழிப்பையும் பெற்று சுகமாய் வாழ வேண்டும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஷனை வந்துட்டு நீக்கிற செடி வளர்ப்பு அதை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா தான் நமக்கு பல விதமான நோய்கள் வந்துட்டு ஏற்படுது அப்படிங்கிறத வந்துட்டு ஆராய்ச்சியில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டார் வேலையை விட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு இவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவலைப்படுறாங்க என்ன அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு எரிச்சல் அறிகிறாரு இவரை எப்படி தான் நம்ம வந்து சமாளிக்கிறதோ அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி வருத்தப்பட்டு வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க இன்னொருத்தரை பார்த்திங்க அப்படின்னா அவரோட பையனுக்கு வந்துட்டு சரியாக படிக்கலை அவர் பையன் வந்து சரியாக படிக்கலை இவன் பேருக்கு வந்து புத்தகம் வச்சுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெறுமனே புத்தகத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கானே ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறானே படிப்பில் இவனுக்கு வந்துட்டு கவனம் வரலையே தான் இவனுக்கு கவனம் வருமோ அப்படின்னு நினச்சி இன்னொருத்தர் வந்துட்டு அவரோட பையனை நினச்சி கவலைப்படுறாரு அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஆஃபீஸில் வந்துட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காரு அதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் அவருக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஏற்படுற மாதிரி ஏதாவது வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு உண்டாயிருது இவர் ஆஃபீஸ்லேயும் நல்ல பேர் வாங்க முடியல அதே டயத்தில் வந்துட்டு வீட்லேயும் வந்துட்டு நல்ல பேர் வாங்க முடியல அதனால் எப்போ பார்த்தாலுமே இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்ஷனோடயே இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு ஆளாகிறாரு இதே போல் பார்த்திங்கன்னா பலவிதமான டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பல பேருக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது டென்ஷன் ஆகாமல் வந்துட்டு யாரும் வந்துட்டு இருக்க முடியாது நூற்றில் வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்துட்டு எதாவது ஒரு விஷயத்தில் வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த டென்ஷன் ஆகிறத நம்ம குறைச்சிட்டோம்னாலே நம்ம உடம்புல ஏற்கனவே உள்ள பல பாதிப்புகள் இன்னும் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஏற ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள்லேருந்து நம்மளை நாம் நிச்சயம் காத்துக்கொள்ள முடியும் அப்படி நமக்கு ஏற்படுகின்ற அந்த டென்ஷனை வந்துட்டு குறைக்கிறதுக்காகவும் இனிமேல் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஆராய்ச்சியில் செடி வளர்ப்பு முறை மூலிமா அதை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் வளர்க்குறதுனால எப்படி வந்துட்டு டென்ஷன் குறையுது அப்படின்னா செடிகளுக்கு வந்துட்டு உயிர் உண்டு அதாவது செடிகள் வந்துட்டு உயிர் உண்டு அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கா கார்பன் டை ஆக்சைடை வந்து சுவாசிச்சுக்கிட்டு ஆக்சிஜனை வந்துட்டு வெளியிட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் அதில் வந்துட்டு சில பேர் வந்து டென்ஷனை குறைக்கிறதுக்கு செல்ல பிராணிகள் அதாவது பூனை நாய் இந்த மாதிரியான உயிரினங்களை வந்துட்டு உதாரணமாக வளர்ப்பாங்க ஆனால் அதுங்க சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது அவங்களை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த செடிகளை வந்துட்டு நம்ம வந்து வளர்க்குறதன் மூலயமா நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் நிச்சயம் வந்துட்டு கிடையாது அதை வந்துட்டு நம்ம பராமரிக்க அந்த செடிகளை நம்ம வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு நிச்சயமா மனசுல வந்துட்டு ஒரு அமைதி வந்து ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரிங்க மாதிரி இப்போ விஞ்ஞான பூர்வமாவே வந்துட்டு ஏத்துக்கிட்ட விஷயம் தான் செடிகள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா தங்களுக்கு தேவையான உணவை வந்து சூரிய ஊர்ல இருந்து தானாகவே வந்து தயாரித்து கொள்கிறது இது என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள கொண்டு ஆக்சிஜனை வந்துட்டு வெளியிடுது இது நமக்கு சுத்தமான வந்துட்டு இதன் மூலமா சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு காற்றை சுவாசிப்பதின் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு வந்துட்டு இதுல வந்து இருக்கு இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன அமைதி சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுனால மன அமைதி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே செடியிலேருந்து வர ஆக்சிஜன் தான் நம்ம உடம்பில் இருக்கிற நாளமில்லா சுரப்புகளை தூண்டிவிட்டு நன்றாக இந்த ஆக்சிஜன் வந்து ஹார்மோன்களை வந்து சுரக்க செய்யுது இதனால் உடம்பில் இருக்கும் எல்லா உறுப்புகளுக்குமே நல்லா நல்லபடியான அந்த பிராணவாயு அந்த ஆக்சிஜன் வந்துட்டு கிடைச்சி உடம்பில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தானாகவே சரியாகிறதுக்கு உண்டான வழியும் இதுலேருந்து கிடைக்குது நம்ம மனமும் வந்துட்டு இதன் மூலமாக புத்துணர்வு பெறுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பச்சை பசேல்னு இருக்கிற அந்த செடிகளை நம்ம பார்த்தாலே நம்ம மனசை யாரோ ஒரு மயில் இறக வச்சு வருடுற மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஒரு ஈர்ப்பு வந்துட்டு ஏற்படுறத நம்ம நிறைய டைம் வந்து உணர முடியுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை நிறத்துக்கே உண்டான அதை சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி வந்து செடிகளை வந்துட்டு வளர்க்கலாம் அப்படின்னா இப்போ உதாரணமா சில பேரை பார்த்தா நமக்கு பிடிக்காது அதே மாதிரி அவர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நமக்கு பிடிக்காது ஆனா சில பேர் ஒண்ணுமே செய்யாட்டினாலும் அவங்கள பார்த்த உடனே நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த எந்த நபரோட நம்மளோட என்ன அலைகள் வந்துட்டு ஒத்து போகுதோ அந்த நபரை நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம என்ன அலைகள் வந்துட்டு யாரோட ஒத்து போகலையோ அவங்க வந்து என்னதான் நமக்கு நல்லது செய்ய முயற்சி செஞ்சாலும் செஞ்சாலும் அவங்களோட நம்ம வந்து ஒத்து போக மாட்டோம் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மன அமைதியை தரக்கூடிய அந்த செடிகளை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு வாங்குறது அப்படின்னா ஒரு நர்சரிக்கு போங்க நர்சரிக்கு போயிட்டு அங்க உள்ள அந்த செடிகள் எல்லாத்தையும் வந்துட்டு சுத்தி பாருங்க அந்த செடியை வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது எந்த செடியை உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மனசில் வந்துட்டு ஒரு விதமான அமைதி ஒரு நிம்மதி சந்தோஷம் வந்துட்டு ஏற்படுதோ அந்த செடியை வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து இதை வந்து நமக்கு வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால இது என்ன ஒரு ஃபீல் ஏற்படும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச நம்ம என்ன அலைகளோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நம்ம கூடையே வீட்டில் இருக்கிற மாதிரி இது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி நமக்கு நிச்சயம் வந்துட்டு நிம்மதியை தரும் வகையில் வந்துட்டு இது வந்து அமையும் அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த செடி வளர்ப்பை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலாம் அவங்கள வந்து செடி வளர்க்க சொல்லலாம் ஒரு சின்னதாக ஒரு தோட்டத்தை அமைச்சு அதை வந்துட்டு பராமரிக்க சொல்லலாம் கிராமங்களில் உள்ளவங்களுக்கு கிராமங்களில் உள்ளவங்களுக்கு இது நிச்சயம் வந்துட்டு சாத்தியம் பட் வந்துட்டு நமக்கு டவுனில் இருக்கேன் அப்படின்னா சின்னதாக ஒரு தொட்டி அந்த மாதிரி வந்துட்டு அந்த தொட்டிகளில் நம்ம செடிகளை வச்சும் வளர்த்து நம்ம வந்துட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வரலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சாதாரணமாக ஒருவரது மனநிலையையும் உணர்வுகளையும் வந்துட்டு மாற்றக்கூடிய வல்லமை வந்து இந்த செடிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆகவே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்க அமைதி தன்னோட மனசை வந்துட்டு அமைதிப்படுத்திக் கொள்வதுக்காக நீளம் வயலைட் போன்ற நிறங்களில் உள்ள செடியை வளர்த்து அதை பார்த்து வந்தோம் அப்படின்னா உள்ளம் தளர்வாக லேசாகிவிடும் பச்சை நிற செடிகள் வந்துட்டு எல்லாருக்குமே உகுந்தது இந்த நீளம் வயலட் நிலத்தை வந்துட்டு நம்ம வந்து அதை வளர்த்து பார்த்து வரும்போது மேலும் நம்ம மனம் வந்துட்டு தளர்வாகி நமக்கு மன அமைதி இதன் மூலியமாக கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வழியும் வந்துட்டு கிடைச்சிடுது ஆகவே நண்பர்களே நமக்கு டென்ஷனால தான் பலவிதமான நோய்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏற்படுது அதனால் தூக்கமின்மை பிரச்சனை பசியின்மை மலச்சிக்கல் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு இந்த டென்ஷனால தான் நமக்கு வந்துட்டு ஆகுது ஆகவே நம்ம வந்து இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி செடி வள செடி வகைகளை வந்துட்டு வளர்த்து அதன் மூலியமா நல்ல காற்றை வந்து சுவாசிச்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம மனசு வந்துட்டு அமைதி பெற்று ஏற்கனவே உள்ள நோய்களும் தீர்ந்து இனியும் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியும் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிது இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மீண்டும் இதே போன்று பயனுள்ள தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே